2020 நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வந்திருக்கு. என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. கொரோனாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம டீப் லைஃப்குள்ளே போய் பார்த்தோம்னா நிறைய ஆக்டர், கிட்டத்தட்ட நம்ம சுசாந்த் சிங்லேருந்து, நம்ம கோலிவுட் ஆக்டர் சேதுராமன்லேருந்து, இப்போ ஹாலிவுட் ஆக்டர் இந்த பிளாக் பேந்தர்னு சொல்லுவாங்களா அவெஞ்சர்ஸில், அவர் இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலன் கேன்சர். அவங்களுக்கு கோலன் கேன்சரா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்குலாம் சம்மந்தமே இல்லாமல் அதை பற்றி வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு பொதுவாக ஏதாவது ஒன்று எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு கையில் அடிபட்டுருச்சு, கையில் ப்ளீடிங் ஆகிக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை வச்சு அப்போதைக்கு சரி பண்ணிக்கிறோம், ஓகே சரியாயிரும் அப்படின்னு. பட் அதுக்கு வந்து நம்ம லேட்டர் பீரியடில் அது ஒரு பெரிய எஃபெக்டாக மாறினா தான், ஓ அச்சா அப்போவே நம்ம சரி பண்ணியிருக்கலாமே, அப்போவே இதை பண்ணியிருக்கலாமே அப்படின்னு முடிஞ்சதை நினச்சி நம்மளா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே இதில் உள்ள ஒரு சில சிம்டம்ஸ், இது பேசிக்காக இந்தியன்ஸுக்கு அவ்வளோவா வராது, அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒருவேளை நமக்கு இது வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய ஹாலிவுட் ஆக்டர் அவங்கள வந்து அவ்வளோ அலட்சியமாக கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதோட மூணாவது ஸ்டேஜில் வந்ததுக்கே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன கதி? ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதோட சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே அப்போவே போய் நம்ம டாக்டரை செக் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, அதுக்கு ஒன்றும் பெருசாக செலவாகிற போகிறது இல்லை. சிம்டம்ஸ்க்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மேட்ரே இல்லை. பட் அதுக்கப்புறம் பெருசாக வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது தயவு செய்துக்கிட்டுருங்க. வருமுன் காப்பதே சிறந்தது. அதனால தான் இந்த கேன்சர் பற்றின ஒரு அவேர்னஸாக அந்த வீடியோ போட போகிறேன். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் டெய்லி என்னோடய வீடியோவை பார்க்க முடியும், எனக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம த பிளாக் பேந்தர், அதாவது அவரோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்விக் போஸ்மேன். அவங்க வந்து இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கல் சொல்லிட்டு நம்மளோட வீடியோ பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம பிளாக் பேந்தர் பற்றி நம்ம நிறையா எப்படி சொல்கிறது, அந்த அவெஞ்சர்ஸ் மூவியில் அவங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் இருக்கும், அவர் சொன்ன ஒரு டைலாகே சொல்கிறேன், த டெட் இஸ் நாட் எண்ட், அதாவது இறப்புங்கிறது முடிவல்ல அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். அது இப்போது அவருக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த காலன் கேன்சர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம வயிற்றுக்குள்ள சிறுகுடல் பெருகுடல் அப்படின்னு ரெண்டு இருக்குல்ல, அப்புறம் மலைகுடல் அப்படிலாம் இருக்குது. நம் இந்த பெருங்குடலில் பாலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டி உருவாகும். இது எதனால் உருவாகும்னு பார்த்தீங்கன்னா அறகுறையான சாப்பாடு, அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, இன்னொன்று வந்து இந்த அமெரிக்கன் ஆப்ரிக்கன்ஸ் அவங்க சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாகவே அது வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 40-50 வயசு ஆனாலே நிறையா பேருக்கு, அமெரிக்கன் ஆப்ரிக்கன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சாப்பாடு முறைகள், நம்ம சாப்பாடுற முறை, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஒன்று பார்த்தா தோசைன்னு சொல்கிறோம், இப்போ ரவுண்டாக ஒன்று பார்த்தா பீஸாங்கிறோம், இன்னும் நாங்கள் பின்னா அது எப்படி மாறும் தெரியாது. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நம்மளோட லைஃப்பை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட லைஃப் நம்மளோட டெட்டை நோக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாற மாற நம்மளோட இந்த புதிய புதிய நோய்களும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த காலன் கேன்சர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னொன்று வந்து இந்த ஜீன் மூலயமா இது கடத்தப்படுது. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காலன் கேன்சர்னால் இதுதான் சிம்பிளாக பெருங்குடலில் அந்த பாலிம்ஸ் அப்படிங்கிற கட்டி வரும். அதுதான் அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த பெருங்குடலை சிறுசாக அப்படியே போட்டு ப்ரெஷர் பண்ணி அந்த சாப்பாடு அந்த இதெல்லாம் மொத்தமாக தேக்கி வச்சு ஒரு பேம் மாதிரி ஆக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால டெத் அளவுக்கு கொண்டு போகுது. அதை வச்சு தான் நம்மளோட பிளாக் பேந்தர் அவங்க இறந்து போயிருக்காங்க. இது எப்படி, இது என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிம்பிளாக அந்த டயரியா, திடீர்னு சடனாக நமக்கு டயரியாவோட அந்த டயரியா இருக்குல்ல, டயரியா வந்து அதிகமாக ஆகிறதா இருக்கட்டும், திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும், ஒன்றுமே பண்ணல, நான் எக்ஸசைஸ் பண்ணல, இல்லை ஒரு பெரிய வாக்கிங் போல ரொம்ப வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறதா, நமக்கே நிறையா பேர் தெரியும், ஏன்னா திடீர்னு இப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் திடீர்னு இப்படி ஒல்லி ஐடியா அப்படின்னு கேட்கு. அதுவும் அதுக்கான சிம்டம்ஸ் தான் அந்த வெயிட் லாஸுங்கிறது, அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸுங்கிறது நிறையா இருக்க சிம்டம்ஸு. ஸோ உங்களுக்கு திடீர்னு வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ ஆகிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன எதுன்னு பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது இந்த பிளட்டோட சேர்ந்து போறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? பெரும்பாலும் எதுக்கு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பைல்ஸுக்குள்ள சிம்டம்ஸ் மேக்ஸிமமாக இதுக்கு சிம்லராக இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் இதுக்கு சிம்பிளாக சிம்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு ரொம்ப வீக்காகிடுவீங்க, உங்களோட பாடிக்கும் உங்களோட வீக்னஸும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி மயக்கம் வரும். என்னடா கொரோனா சிம்டம்ஸாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இது வந்து அந்த கேன்சருக்குள்ள சிம்டம்ஸ் தான். ஓகே, இதுதான் சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் தெரிஞ்சு போச்சு, இது என்ன பண்ணிடும் அப்படி என்ன பண்ணிட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சிம்பிள் ஆய்வு. எப்படி சொல்கிறது, சளி ஃபீவர் அந்த மாதிரி. இப்போ பெரும்பாலும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், இப்போ அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணால் ஃபுல் க்யூர் பக்கா, அவ்வளோதான் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இல்லவே இல்லைங்க. ஆப்ரேஷன் பண்ணாலே உங்களோட, இப்போ உதாரணத்துக்கு இந்த கை ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலே இந்த கை வந்து 80% தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் எந்த பார்ட் ஆப்ரேஷன் பண்ணாலுமே 80 மேக்ஸிமம் தான் அந்த 80%. அப்போ மிச்ச 20% எங்கடா போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அறுக்கையிலே அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான், அது வரவே வராது. என்ன தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அடிபட்டு அந்த தோல் ஒன்றா சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து சேர்ந்துடும். பட் ஆப்ரேட் பண்ணி ஒரு பொருளை எப்படி சொல்கிறது, ஆப்ரேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது, அப்போ அது முழுமையாக 100% ஒத்து போகவே போகாது. அதை நீங்கள் உங்களோட இறுதி காலம் வரைக்கும் அதை பத்திரமாக பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு வந்து இந்த கேன்சர் வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆப்ரேட் பண்ணுறதே ரொம்ப தப்பு. அப்போ ஆப்ரேட் பண்ணாமே ஆப்ரேட் பண்ணாமல் நீங்கள் க்யூர் பண்ணணும்னா, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, அதோட சிம்டம்ஸ் தெரிகிறப்பயே சின்னதாக இருக்கும்போதே எதுவாக இருந்தாலும் க்யூர் பண்ணுறது ரொம்ப நல்லது. நோயை பொறுத்த வரைக்கும் நோயின்னு இல்லை, எந்த ப்ராப்ளமுமே சிறுசாக முளைக்குதா அப்போ தூக்கி எறிஞ்சிடணும். அதை பெருசாக வளர விட்டு நம்மளை விட பெருசாக வளர்ந்து நின்று அதுக்கப்புறம் அது கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காதுங்கிறது. ஸோ அது நம்ம பிரச்சனைக்கு போடுற தீனி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக இருக்கும்போதே அதை கொண்டு போய் அறுத்தெடுத்துருங்க. ஓகே, ப்ராப்ளம்னு சொன்னேன். ஸோ இதோட காசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு சின்ன இதுதான், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக க்யூர் பண்ணி, மருந்து மாத்திரையில் இன்ஜெக்ஷனில் இந்த ரேடியேஷன் தெரப்பி அதை வச்சு உங்களுக்கு க்யூர் பண்ணிடும். பட் லேட்டாக லேட்டாக இது எவ்வளோ நாள் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து தாண்டும் அப்படிங்கிறத சொல்ல முடியாததாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ரிஸ்கியான ஃபேக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் ஸோ எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாததுனால, ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உள்ளவங்களை சீக்கிரமாக க்யூர் பண்ண அவருக்கு தேவையான ரெடிமேட்ஸ் அவங்க எடுப்பாங்க. இப்போ அந்த சாட்விக் இருக்காங்கள, அவங்க கூட 44 அவங்களுக்கு ஏஜ், 44 தான். ஸோ அவங்க வந்து இன்னும் 50 ஏஜ் கூட தாண்டலை. கிட்டத்தட்ட வயசானதுக்கப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 35+க்கு அப்புறம் இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஆக்டர் அவர் இது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே அவர் எவ்வளோ சேஃப்டியாக இருந்திருப்பார் நமக்கும் தெரியும். இப்படி ஒரு ஆக்டருக்கே இந்த நிலமனா, சாதாரண மக்களுக்கு எப்படி அந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் இதை பற்றின கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இதை நான் பேசுகிறேன். அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும், தெரியாததே தெளிவுபடுத்துகிறது தான் நம்ம சேனல். அதனால தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதோட ரிஸ்கியான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வயசானதுக்கப்புறம் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூத் லைஃபை தயவுசெய்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட், இந்த பீட்ஸா, பர்கர், இந்த கண்டவியெல்லாம் சாப்பிட்றது தயவு செய்து விட்டுருங்க. இதெல்லாம் ஸ்டைலுன்னு நினச்சி சாப்பிட்டுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் அடிமையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. எவனோ ஏதோ ஒரு நாட்டில் கண்டுபிடிச்சதை நம்ம நாட்டில் நம்மளை தின்ன வச்சுக்கிருக்கோன்னா நம்ம யார்? நம்ம நாட்டில் விளையிறதுன்னு நம்ம எப்போ மற்றவனை சாப்பிட சொல்ல போகிறோம்? நம்ம நாட்டில் விளையிறது சத்து, ஹெல்தி எல்லா குவாலிட்டிஸும் இருந்து நம்ம நாட்டில் உள்ளது நம்மளே சாப்பிட வைக்கப்படுறோம். ஆனால் அவன் நாட்டில் உள்ளது எப்படி சொல்கிறது, மிஞ்சி போன சாப்பாடு. அதாவது நம்ம ஊரில் எப்படி உப்புமாவோ அந்த ஊரில் பீட்ஸான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அதை நம்ம ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி சாப்பிட்டுக்கிருக்கோம். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தால் அதுலேருந்து மீண்டு வாங்க. நம்மளை போராடி இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீற வச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து நம்ம மைண்டை அவங்களோட ஃபேஷனுக்கு நம்ம மைண்டை அடிமை ஆக்கிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் இதோட ரிஸ்கியான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபேமிலி, அதாவது இந்த ஜீன் வழியாக கடத்துதுன்னு சொல்கிறதுல. ஸோ ஜீன் வழியாக கடத்துறதுனால அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக, இப்போ உங்களுக்கு ஒரு அந்த கோலம் கேன்சர் அது இருக்குது, ஓகே க்யூர் பண்ணியாச்சு, இனிமேல் வரவே வராதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லைங்க இது மறுபடியும் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட லைஃப் ஃபுல்லாக அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். மறுபடியும் வந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஸ்டேஜில் தானே இருக்கும், அப்போ க்யூர் பண்ணிடலாம்ல, அப்படிலாம் இல்லை, அது டைரக்டாக. அது மட்டும் இல்லாமல் இதோட அதுக்கப்புறம் ஒரு
ரிஸ்கியான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரும்பாலும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 1/8 இது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசன் அவங்க இறந்து போனாங்களா, த சாட்விக், அவங்க கூட ஒரு எப்படி சொல்கிறது, அமெரிக்காவில் வாழ்கிற ஒரு ஆப்பிரிக்கன் தான். ஸோ இது பெரும்பாலும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் கொலாபரேஷனுக்கு மட்டும் வருமானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு நார்மலான அமெரிக்கனுக்கும் வரும், ஒரு நார்மலான ஆப்பிரிக்கனுக்கும் வரும், ஒரு நார்மலான இந்தியனுக்கும் வரும். ஸோ எல்லாருமே இதுக்கான தேவையான ரெடிமேட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஓகே, இதெல்லாம் எப்படி நான் க்யூர் பண்ணுறது, இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ் மட்டும் ப்ராப்ளம் சாப்பிடக்கூடாது. எப்படி சொல்கிறது, மீட்டு, இந்த பீஃபு, இந்த சிக்கன், இதெல்லாம் நீங்கள் தேவையான அளவு மட்டும் சாப்பிட்ணும். அதை வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்லன்னா அவ்வளோதான், அது சாப்பாடே இல்லை அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. நான்வெஜ் இல்லாமல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், பட் வெஜ்ஜு இல்லவே இல்லாமல் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதுதான் சிம்பிளான ஒரு தியரி. அது மட்டும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் குடிக்கிறது தப்பே இல்லைங்க, என்னோடய பாலிசி தான். பட் அது ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது எல்லா விஷயமே நல்ல விஷயம்தான். எதுக்குமே நீங்கள் அடிக்ட் ஆனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு இது மேக்ஸிமம் அந்த ஆல்கஹால்னால வராது. ஸோ ஆனால் இது வந்ததுக்கப்புறமும் ஆல்கஹால் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சேஃப்டி மெஷருக்கும் ஆல்கஹாலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதை தள்ளி வச்சிடலாம். ஸ்மோக் பண்ணவே கூடாதுங்க, இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் 25% இது வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஸ்மோக் பண்ணுறதை வச்சு இது கணக்கு பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இது 25%லேருந்து 50%க்கு போகிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மோக் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாடி அந்த ஹெல்த் வெயிட் இருக்குல்ல, உங்களோட இப்போ நமக்கு தேவையான உடம்புக்கு ஆளுக்கேற்ற வெயிட்டு, ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். நல்லா பணமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போனாலும் தப்பு தான், இல்லை நல்லா இப்படியே போய்கிட்டு இருந்தாலும் தப்பு தான். ஸோ லிமிட்டாக நார்மலாக ஃபிட்டாக இருக்கணும். அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா நார்மலாக இருந்தால் ரொம்பவே நல்லது, இது வரவே வராது. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் வராதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, எவனோ ஒருத்தன் சாகுறதுக்கு நம்ம எதுக்கு வேலை மெனக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அதில் ஒரு நாளாக நீங்களும் இருக்கலாம், நானாகவும் இருக்கலாம், எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்லைங்க. பி சேஃப், பி யூனிக், பி ஏ ஹீரோ. இந்த வீடியோ பண்ணுற நானும் சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சரி, ஹீரோ தான், ஹீரோவாக இருங்க. பாய்.